ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஜொமேட்டோ டெலிவரி பாய் வந்து இந்த மேடமுடைய மூக்கை அடித்து உடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவங்க வந்து ஆக்சுவலி ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னியோட 2 கோடியை தாண்டி வியூஸ் வந்து போயிட்டுருக்குது. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டாப் மோஸ்ட் வைரல் வீடியோவில் இந்த வீடியோ ஆட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை நான் வள வள கொல கொலன்னு சொல்லி இழுக்க விரும்பல. ஷார்ட்டாக என்னால் எவ்வளோ முடியுதோ இந்த வீடியோவை சொல்லி முடிச்சிடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்கே நடக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். பெங்களூரில் இருக்கிற எலக்ட்ரானோ சிட்டி சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏரியாவில் வந்து இந்த ஒரு சம்பவம் வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஃபுட்டு வந்து பிளேஸ் பண்ணுறது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நித்யேஷா சொல்லக்கூடிய இந்த ஒரு அம்மா வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. இதை டெலிவர் பண்ண வர்றது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காமராஜ் டெலிவர் பண்ண வர்றது வந்து காமராஜ் வந்து டெலிவர் பண்ண வந்து வராரு. ஸோ காமராஜ் வந்து யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே 26 மாதம் வரைக்கும் ஜொமேட்டோவில் வேலை செஞ்சுருக்காரு. 5000 டெலிவரி வரைக்கும் டெலிவரி பண்ணியிருக்காரு. 5000 ஆர்டர் வரைக்கும் டெலிவரி பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காமராஜ் வந்து ஃபுட்டை வந்து பிக்கப் பண்ணிட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து இவங்க வீட்டுக்கு வந்து வந்துட்டுருக்காரு. அந்த ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய சிவில் ஒர்க்லாம் நடந்துருந்து தான். ஸோ அதனால் அவங்க வந்து 1 ஹவர் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்குள்ளே ஃபுட் டெலிவரி பண்ணிடணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 1 ஹவருக்கும் மேலே வந்து டைம் டிலே ஆனதுனால நித்யேஷா வந்து அவங்களுடைய ஃபோன் எடுத்து ஜொமேட்டோ ஹெல்ப் சென்டருக்கு வந்து காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஃபுட் வந்து வர லேட் ஆகுது. ஸோ ஒன்று நீங்கள் வந்து அந்த ஃபுட்டை வந்து எனக்கு கேன்சல் பண்ணி விட்டுருங்க, இல்லை அந்த ஃபுட்டை வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருங்க அப்படின்னு வந்து நித்யேஷா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து காமராஜ் வந்து பார்த்தீங்கன்னா காலிங் பெல் வந்து அடிக்கிறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கதவு திறந்துட்டு அந்த ஃபுட்டை வந்து வாங்கிட்டு போயிட்டு அங்கே டேபிளில் வச்சுட்டாங்கன்னா வச்சுட்டு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ கூடயோ சேட் பண்ணியிருந்தாங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் எனக்கு வந்து நிறைய இடத்துல வேலை இருக்குது, நீங்கள் சீக்கிரமாக அதை கொடுங்க, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, இன்னும் நான் 4 இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜ் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு இந்த மேடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப வந்து டிலே பண்ணி இந்த மேடம் வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து இவங்க இந்த மேடம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தரப்புலேருந்து இவங்களோட வெர்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொன்னார் நானும் உனக்கு வந்து அடிமையா, எதுக்கு இவ்வளோ லேட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து ஃபுட்டை எடுத்துட்டு என்னுடைய மூக்கிலே குத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெர்ஷன்ல இவங்க வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஜெயிலுக்கு போயிட்டு 25,000 ரூபாய் ஃபைன் கட்டி ஜொமேட்டோல இருந்து வர 25,000 ரூபாய் இவருக்கு வந்து வராம போயிட்டு ஸோ வேலை போயிட்டு எல்லாமே இவருக்கு வந்து ரொம்ப சோகமான கதை தான் நம்மளுடைய ஜொமேட்டோ டெலிவரி பாய்க்கு வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னுடைய நான் யாருக்கு வந்து சப்போர்ட் பர்சனலாக நான் சப்போர்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜொமேட்டோ பாய்க்கு தான். இவங்க வீடியோ போட்டாங்களே அது கமெண்ட்ல வந்து போய் பாருங்க, எக்கச்சக்க பேர் வந்து ஜொமேட்டோ பாய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த நித்யேஷா சொல்லக்கூடிய இவங்களுக்கு வந்து யாருமே வந்து அவ்வளோ வந்து சப்போர்ட் வந்து கொடுக்கல, ஒரு 20% நித்யேஷாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து ஜெயிலேருந்து வெளியே வரும்போது அவங்க வந்து மீடியாவெலாம் வந்து கேட்டிருக்காங்க என்னங்க இப்படி பண்ணலாமா, அந்த பொண்ணு வந்து தனியாக இருக்காங்க, இந்த மாதிரி வந்து அடிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து காமராஜ் வந்து சொல்லியிருக்காரு இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தரப்பில் இருக்கிற உண்மை வந்து வெளியே வந்து சொல்கிறாரு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி பேர் வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போதான் வந்து காமராஜ் வந்து இந்த ஒரு இவர் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வெளியே சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இவர் தரப்புலேருந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து டிலே ஆனது இது வந்து உண்மைதாங்க. நான் வந்து காலிங் பெல் அடிக்கிற வரைக்கும் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் தான் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் 2 ட்விஸ்ட்டாக வந்து மாற ஆரம்பிக்குது. முதல் ட்விஸ்ட் வந்து நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த அம்மா சைட்லேருந்து. இன்னொரு வந்து இவரோட சைட்லேருந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். இவர் வந்து என்ன சொல்கிறாருனா நான் வந்து காலிங் பெல் வந்து அடித்தேன். ஸோ அடித்ததுக்கப்புறமா அவங்க வந்து ஃபுட் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே டேபிளில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கேட்டேன் நான் உங்களுக்கு அடிமையாக சீக்கிரம் எனக்கு வந்து தாங்க, இன்னும் நான் 4 இடத்துக்கு போகணும். ஏன்னா ஜொமேட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு இன்னும் ஒரு டைம் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த இவ்வளோ ஆர்டர் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணால் தான் இன்றைக்கான சம்பளம் வந்து உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜொமேட்டோ தரப்புலேருந்து ஒரு டெலிவரி பாய்க்கு இதுதான் வந்து ஒரு
உண்மையான நிலைமை அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி வந்து இவர் வந்து சொல்கிறாரு, நானும் உங்களுக்கு அடிமையா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்கள் வந்து ஒன்று இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணி ஏதாவது பண்ணுங்கள், எனக்கு சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இந்த ஃபுட்டு வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக கொடுங்கன்னு ஜொமேட்டோக்களை வந்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக கொடுங்க இவர்களை வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து இவர் வந்து அப்படிலாம் பண்ண முடியாது, எங்கள் ரூல்ஸில் வந்து அப்படி வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்கியூ ஆகிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் வந்து கிரியேட் ஆகிருக்குது. ஸோ அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கூட இன்னும் நம்ம வந்து ஆர்கியூ வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை வந்து அப்படியே விட்டுட்டு இவர் வந்து லிஃப்ட் பக்கம் வந்து போயிருக்காரு. அதுக்கு வந்து இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு எடுத்து இது பண்ணாங்களாம். ஸோ செருப்பு எடுத்து தூக்கி போட்டாங்களாம், அதுக்கு வந்து அடிக்க வந்தாங்களாம் செருப்பு எடுத்துட்டு, என்ன நீ ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வந்தாங்களாம். அப்போ வந்து இவர் வந்து இவரை செல்ஃப் டிஃபென்ஸ் இவரை வந்து தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கையை வந்து இது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்க மோதிரம் வந்து போட்டிருந்தாங்கன்னா அது இது இப்படி பண்ணும்போது அப்படியே வந்து அவங்களுடைய மூக்கில் பார்த்து ரத்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து தெரியாமல் இவருமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து கீழே வந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து போகும்போது அங்கே வந்து கேட்டிருக்காங்க, என்னங்க என்ன ஆயிடுச்சு மேலே சத்தம் கேட்குது அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு இவர் வந்து இல்லைங்க இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி வந்து பண்ண வந்தேன், அப்படி பண்ண வரும்போது இந்த அம்மா ரொம்ப பிரச்சனை பண்ணுது அப்படின்னு வந்து சொன்னதுக்கு அவர் வந்து எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ஃபுட் டெலிவரி வந்து பண்ண வரீங்க அப்படின்னு வந்து இவர்களே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து தடுமாறி ஆஹா இந்த மாதிரி ஆயிடுச்சு பெரிய பிரச்சனையாக வரும்னு சொல்லிட்டு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாரு அந்த இடத்துலேருந்து, சீக்கிரமாக வந்து காலி பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ போனதுக்கு அப்புறம் ஒரு ஒன் ஹவரோ ரெண்டு ஹவரோ கழிச்சு இவருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது, அதாவது நீங்கள் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் யார் தரப்புல இருந்து இது வந்து ரெண்டு பேர் தரப்புலையும் நடந்தது இவங்க சொன்னது ஓகேவா. ஸோ என்னுடைய தரப்புலேருந்து நான் வந்து யாருக்கு சப்போர்ட்னா கண்டிப்பாக இந்த ஜொமேட்டோ பாய்க்கு தான் அந்த சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பொருள் வந்து ஆர்டர் பண்ணீங்க, அந்த பொருள் வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் வந்து டைம் கொடுத்துருக்காங்க, ஒன் அண்ட் ஹாஃப் வீக் வந்து ஆயிடுது டிலே ஆயிடுது. அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த அமேசானில் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து கேன்சல் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் கேன்சல் பண்ணாலுமே அது வந்து அமேசான் வந்து அவங்களுடைய வாலெட்டில் வந்து எடுத்துட்டு வேற யாராவது அந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாங்கன்னா அதை வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. இப்படி தான் யூஸ்வலாக நடக்குது. இப்போ ஜொமேட்டோவில் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது, ஃபுட்டை வந்து வேற யாராவது ஆர்டர் பண்ணுற வரைக்கும் வச்சு அதை வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆர்டர் பண்ணுவாங்க ஃபுட்டை. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது இல்லையா. ஸோ இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ஃபுட்டு கேட்டது இவங்க மேலே இருக்கிற மிகப்பெரிய தப்பு என்னன்னா ஃப்ரீயாக ஃபுட்டு கேட்டது தான். ஃப்ரீயாக ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, இன்ஃப்ளூயன்சர் யாராவது ஃப்ரீயாக வந்து ஃபுட் கேட்பாங்களா? எனக்கே இப்போ நான் வந்து டென்த்து படிக்கிறேன், எனக்கே இவ்வளோ கோவம் வருதுன்னா அப்போ இன்னும் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, எத்தனை பேருக்கு இந்த அம்மா மேலே வந்து கோவம் வந்திருக்கும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இந்த போலீஸ் டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணி நம்மளுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய பர்சனலாக நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி பாய்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு டெலிவரி பாயோட லைஃப் வந்து இன்னொரு ஒரு டெலிவரி பாய்க்கு தான் வந்து தெரியும், நான் டெலிவரி பாய் கிடையாது. நீங்கள் மதன் கௌரி அண்ணனுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி பாய்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அந்த டைம்ல வந்து பெண்களை வந்து தப்பா சொல்லி ஓகே அவங்க வந்து தப்பா நிறைய பேர் வந்து அப்படி இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இந்த ஒருத்தவங்க மட்டும் அப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் யார் மனசையும் புண்படுத்துற மாதிரி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணவே கிடையாதுங்க. இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட்ல மட்டும்தான் அவருடைய ஃபேஸ் வந்து காட்டியிருப்பேன், இந்த வீடியோல வந்து ஃபுல்லா வந்து காட்டியிருக்க மாட்டோம் ஓகேவா. ஸோ ஏன்னா இப்போ வந்து நிறைய வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து ப்ரொமோட் நிறைய பேர் வந்து ஃபேஸ் தெரிஞ்சு அவங்க ஃபியூச்சர்ல வந்து நிறைய பிரச்சனை வரணும். கொஞ்ச நேரம் சும்மா ஸ்டார்டிங்ல மட்டும் ஃபேஸ் வந்து காட்டிடுமா, அதுக்கப்புறம் வந்து காட்டிக்க மாட்டேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்ல, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவே வந்து போதும் ஓகே. உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்எஸ் ஸ்குவாட், பாய்.